பிரான்சில் ஒவ்வொரு வீடுகளிலும் கட்டாயம் பொருத்த வேண்டிய கருவி, கட்டாயமாக்க தயாராகும் அரசு. பிரான்சில் மின்சார தடை ஏற்படும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உக்ரைனில் போர் மற்றும் எரிசக்தி நெருக்கடியின் பின்னணியில் மின்தடை பற்றிய அச்சத்தை மீண்டும் உருவாக்கியுள்ளது. இந்த ஆண்டு மின்தடை ஆபத்து குறைவாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பல ஆயிரம் வீடுகளில் மின்சார நுகர்வு குறைக்க அனுமதிக்கும் ஒரு கருவியை மக்கள் பொருத்திக் கொள்ள வேண்டும் என அதிகாரிகள் விரும்புகின்றனர். குளிர்காலத்தின் போது மின்சார பயன்பாட்டின் அதிகரிப்பினால் மின் வலையமைப்பில் பாதிப்பு ஏற்பட்டால் செயலிழப்பை தவிர்ப்பது கடினமாகலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு இந்த குளிர்காலத்திலிருந்து லிங்கி மீட்டர் பொருத்தப்பட்ட சுமார் 2 லட்சம் பிரெஞ்சு மக்களின் மின்சார நுகர்வு சில மணி நேரங்களுக்கு கட்டுப்படுத்தப்படலாம். அதனை குளிர்காலத்திற்கான நடவடிக்கை மேற்கொள்வதற்கு முன்னர் முதற்கட்ட சோதனையை மேற்கொள்ள ஒரு வரைவு திட்டமிடப்பட்டுள்ளது. வெப்பமூட்டும் தேவைகளின் அதிகரிப்பு காரணமாக மின்சார வலையமைப்பிற்கு அதிக தேவை இருக்கும். குளிர்காலத்தில் மின்தடையை எதிர்கொள்ள நேரிடும் இந்த நிலையில் சோதனை நடவடிக்கைக்காக மின்சாரம் தடை செய்யப்படும் வீடுகளில் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தபால் மூலம் அறிவிக்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த சோதனையின் மூலம் கடந்த ஆண்டு ஏற்பட்ட அச்சத்தை போல அதீத பதற்றம் ஏற்பட்டால் மின் வலையமைப்பை பாதுகாப்பதற்கு உதவியாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய குளிர்காலத்தில் செயலிழப்பை தவிர்ப்பதற்கும் ஒரு புதிய கருவியை செயல்படுத்துவது தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமா என்பதனை தீர்மானிக்கவும் மின் தடை செய்து சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது என மக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது.